திரைக்கு பின்னால். மதுரையில் ஒரு அம்மா நாதஸ்வரம் வாசிக்கும். அந்த அம்மா நல்ல புகழ் உச்சத்தில் இருக்குது. பிஸியான நேரம் அந்த அம்மாவுக்கு வந்துக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து கணவன் இறந்துட்டார். அந்த அம்மா நாதஸ்வரம் வாசிக்கிறத நிறுத்திடுச்சு. யாராவது போய் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டா அந்த அம்மாவை, இல்லைங்க நான் வாசிக்கக்கூடாம நான் விடோ ஆகிட்டதுனால நான் வாசிக்கிறதை நிறுத்திட்டேன்னு எப்படி லட்ச லட்சமாக கொட்டிக்கிட்டு இருக்கும்போது நிறுத்திடுச்சு. ஒரு அற்புதமான கேரக்டர் இல்லை அது. இதை ராமநாதன் மண்டக்குள்ளேயே வச்சுருந்துருக்காரு. நல்லா கவனிங்க சார், அந்த மதுரை இருக்காத பேர் நல்ல பேர் சொல்லி நிறுத்திச்சு, அதை இந்த கதையில் சென்ட்ரு பண்ணுங்கள் சார்னார். இப்போ அவர் எனக்கு 50 லட்சம் ஃபஸ்ட் காப்பி போட்டு 10 லட்சம் கொடுத்துட்டாரு, என் கையில் கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு அட்வான்ஸு. அந்த மதுரை தாயை வந்து சென்ட்ரு பண்ணினா இது தேன்சிந்து மூஞ்சோல் லவ் ஸ்டோரி நான் சொல்கிறது கொண்டு எடுக்க போகிறேன். மறுபடியும் இவரும் பிரபல்யம் ஆகிட்டார். யார் சூழ்நிலையும் சொல்லிட்டார், ஒரு படத்தை தூக்கி வச்சுருக்கேன் இதை வச்சு தான் சார் அதை விற்கணும்னு சொல்லிட்டார். ரகசியமாகிட்டேன், வேறு வழி இல்லாமல் தேன் சிந்தும் பூஞ்சோலையை புதுப்பொட்டி பொண்ணு தாயின்னு வச்சு நாதஸ்வரம் வாசிக்கிறத சென்ட்ரு பண்ணி அது ராதியை வச்சு கதையை ஸ்டார்ட் பண்ணு. இடிக்குது கதை. லவ் ஸ்டோரியவும் இந்த அம்மாவுக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறத எடுக்கணும் நான் பொண்ணு தாயை. அந்த மதுரை அம்மாவை மனசில் வச்சு அது இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அந்த ஒரிஜினல் கதையில் புதுப்பட்டு பொண்ணு தாய் போக போக தேன் சிந்து மூஞ்சியில் அப்படி ஜரிக்கிட்டு அப்படி வரைக்கும் எத்தனை இடத்துல அந்த கதை ஜறுக்குமோ இங்கேயும் ஜறுக்குச்சு, அப்படியே ஒதுங்குது. எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ ஒரு ஃபஸ்ட் காப்பி போட்டு கையெழுத்து வாங்கிட்டார் என்கிட்ட 50 லட்சம். தயவுதாச்சுன்னு ரொம்ப பார்ப்பேன் நான் எப்போவுமே, என்ன அந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு சரிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க. ராதிகா பிரமாதமாக நடிச்சிருந்துச்சு, அதிலெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு சீனும் தூள் பண்ணுச்சு. ஆனால் கதையில் ரெண்டு கதையும் மிங்கிலு பண்ணும்போது இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் கிங்கினிக்கு கிங்கினி போச்சு மங்கினிக்கு மங்கினி போச்சுன்னு ஒரு கடமொழி சொல்லுவார். ரெண்டு கதையுமே ஒட்டாமல் போச்சு. இப்போ அவர் என்ன செஞ்சாரு, இதில் உள்ள ஸ்டார் இருக்காங்கல்ல கிழக்கு சும்மா ஓடிக்கிட்டு இருக்க ஸ்டார் கூட இதில் இருக்காங்கல்ல எனக்காக வந்து நடித்தது, அதை வச்சு அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டார். யார் ரெண்டு படத்தையும் அந்த நின்று போன படத்தையும் இதை வச்சு முடிச்சு அவர் எஸ்கேப். எனக்கு அதில் 1.5 லட்சம் ரூபா லாஸு. எப்படி பாருங்கள், 1.5 லட்சம் லாஸு. ஏன்னா படத்தை போட்டு பார்த்த பிறகு அவருடைய பிஏ மாதிரி கருமாரி கந்தசாமின்னு ஒருத்தர் இருப்பார், படங்கள்லாம் எடுத்தார். சார் இன்னும் கொஞ்சம் ஃபைட் எடுங்க, இன்னொரு சாங் போடுங்க, இளையராஜாவே நீங்கள் சொன்னபடியெல்லாம் கேட்குறாரு, இன்னொரு சாங் எடுங்கன்னு 7 சாங்குங்க. 7 சாங் அந்த படத்தில் இருக்குது. இதில் புதுப்பட்டி பொன்னித்தாயில் இப்படி எடுத்தார், இப்படி எடுத்தார். பாட்டுகள்லாம் நல்லா இருக்குது. பாட்டு ஆக்கிரமிச்சுக்கிச்சு, கதவை நறுவிடுச்சு. இவர் சொன்ன கதையும் வைக்க முடியலங்கிற இதுக்கிடையில் என்ன நடந்ததுன்னா, இளையராஜாட்ட போய் இந்த மாதிரி இந்த கதையை சொல்லி நாதஸ்வரம் வந்து மெயினாக வச்சு எடுக்கிறேன் அப்படி. அது திருவனந்தபுரத்தில் ஜெய்சங்கர்னு ஒருத்தர், நாதஸ்வரத்தில் மன்னாதி மண்ணை, இந்த வளையபட்டிக்காரர் தவுல் அடிப்பார்ல, அவரும் அவரும் சேர்ந்து தமிழ்நாடு பூரா ஒரு கச்சேரி பண்ணாங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், வளையப்பட்டி தவுள் அடிப்பார். அந்த ஜெய்சங்கர், திருவனந்தபுரம் ஜெய்சங்கர் பெரிய கோடீஸ்வரர், ஒரு பொழுதுபோக்காக தான் வாசிப்பார், அருமையாக வாசிப்பார். அவர் வாசிக்கிறது ஒரு பொழுதுபோக்காக அவர் வாசிக்கிறது. தவுள் பேர் தங்கவேலன்னு ஒரு பேர், அவர் பேர் தவுள் அடிக்கிறவர் வளையப்பட்டிக்காரர். அவர் தவுள் பிரமாதம் அடிப்பார், தவுள்லேயே பேசுவார் வாங்க அப்படிங்கிறதெல்லாம் தவுள்லேயே கொடுப்பார் அப்படி. அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் பேர். அவங்க ரெண்டு பேரையும் வச்சு அந்த ஜெய்சங்கர் நாதஸ்வரம் வாசிக்க விட்டு கதையில் தவுள் வாசிக்கிறது நம்ம விஜயகுமார்னு வச்சுட்டேன். என்ன கதையை மாறி போச்சு கதையை, அவரை வச்சு தவுள் அடிக்க வச்சு ரெக்கார்டிங் நடக்க போகுது. இப்போ அந்த தவுள்காரரும் ஜெய்சங்கரும் சேலத்தில் ப்ரோக்ராம், நாளைக்கு காலையில் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னாரு. உடனே இங்கே நான் கால் சீட்டு போட்டேன் அங்கே ஆர்ஆர் பிக்சரில், இந்த ஆர்ஆர் தியேட்டரில். இவங்க அங்கே லேட் ஆகி மறுநாள் தான் வாசிச்சிருக்காங்க. இங்கே நான் கால் சீட்டு போட்டால் மீட்ரு ஏறிக்கிட்டே போவோம் பணம். இப்போ வந்துடுவாங்க, பிறகு வந்துன்னா அவங்க சொல்ல வேண்டாம் சார் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு நாளைக்கு வாசிச்சிட்டு வரோம்னு, இந்த வாரம் இந்த வாரம்னு வரவே இல்லை. நான் இப்போ வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு 2 நாள் கால் சீட்டு போட்டு அதில் வேறு எனக்கு நஷ்டம்.
சரின்னு வந்துட்டார். ரெண்டு நாள் கழித்து வந்தால் நேராக தேட்டருக்கு போய் வாசிக்க சொன்னோம். ஆச்சா, யார் நல்லா கவனிங்க, அந்த ஜெய்சங்கருங்கிற ஒரு நாதஸ்வரம் எப்படி வாசித்தார் தெரியுமா? இளையராஜா வந்து உட்காந்துட்டார், அவர் தான் மெசிட்டாரு. பாட்டு கதையில் உள்ள பாட்டை வாசிக்கிறதுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டார். யார்? இளையராஜா. ஐயா இதை வாசிங்கன்னு அங்கே வந்துட்டார். அவர் அந்த கதையில் உள்ள பாட்டை தானே வாசிக்கணும் ஜெய்சங்கர், அதை விட்டுட்டு இளையராஜா கிட்ட பாராட்டு வாங்கணும்னு என்ன செஞ்சார்? அப்படி பிடிச்சி வந்தோம். முதல் மரியாதையில் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை வாசித்தார். எந்த பாட்டு? பூங்காற்று வீசும தாரே தனே தாரா. இதை வாய்ச்ச உடனே பத்திரிக்கைக்காரெலாம் அடிச்சுட்டான் கிளாப்ஸ். உங்களுக்கு 60 தூரம் இன்றைக்கி வந்திருக்கா, நான் பாட்டி கொடுக்குறேன் இன்றைக்கி. இளையராஜா தன் பாட்டை தானே அவர் வாசிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியே கண்ணீர், ஆனந்த கண்ணீர், மழை மலையாக ஒரு நடந்த உண்மையை சொல்கிறேன். இப்போ அவர் திக்கு முக்காடி போச்சு, அவரை நிறுத்திட்டார். யார்? ஜெய்சங்கர். இளையராஜா பாராட்டே எதிர்பார்த்துட்ருக்காரு. ரெக்கார்டிங்னு உள்ளது அப்புறம் முதல் அவர் பாராட்டம், அது பெரிய ஜீனியஸ் இல்லை இளையராஜா. அவர் திக்கு முக்காயிட்டு என்னை கையில் எப்படின்னார், போனேன் இன்னொரு வாட்டி வாசிக்க சொல்லுங்கண்ணே அப்படின்னார். என்ன பாருங்கள், கலைஞன் கலைஞன் தானே மதிப்பா, இன்னொரு வாட்டி வாசிக்கிங்கண்ணே. மறுபடியும் அவர் வாசித்தார். நல்லா கவனிங்க. பூங்காத்து வீசுமா நானே தன்னு நானே பாருங்க, அந்த நாதஸ்வரம் வெடிச்சிருச்சு டப்புன்னு. நாதஸ்வரம் முனியில் நீங்கள்லாம் நேரில் பார்த்துருப்பீங்க, ரவுண்டாக ஒன்று இருக்கும்ல, அது வெடிச்சிட்டா உள்ளே காற்று இறங்காது, வெடிக்கக்கூடாது. வெடி யாருக்குமே அப்படி வெடிச்சது இல்லையா, இங்கே வெடிச்சிருச்சு டக்குன்னு. இளையராஜா எந்திரிச்சிட்டார். அண்ணேனார், இது நல்ல சகுனம் இல்லைன்னு நான் வாரேன்ட்டு போயிட்டார். இது நடந்த உண்மை. அதே மாதிரி படம் சுமாராத்த ஓடிச்சு, இப்படிலாம் சகுனம் நடந்து போச்சு. ஓடி கிழித்தே காலங்கள் மாறிச்சு போச்சு. அடுத்த படத்துக்கு ஃபைனான்ஸ் கேட்டேன்னு சொன்னேன், அவர் பார்க்குறேன் சார் பார்க்குறேன் சார்ன்ட்டாரு. திடீர்னு அவர் ஹெல்ப் பண்ணலை. யாரையும் சிரித்த முகமாக பேசுவார். இப்போ பார்த்தார், எனக்கு நஷ்டம் வந்துருச்சு 1.5 லட்சம் ரூபா. அவர் அந்த படத்தை எடுத்து அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. அவருக்கு தெரியும் 1.5 லட்சம் ரூபா கலைஞானத்துக்கு நஷ்டம் வந்துருச்சு, நமக்கு 50 ரூபா காணலை, எங்களுக்குலாம் தெரியும். 7 பாட்டு கண்டினியூவாக நான் சொல்ல சொல்ல போட்டார். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா புதுப்படி பாட்டாகத்தே வந்துக்கிட்டு இருக்கேன், கதை எங்கே இருக்குன்னு தேடணும். பாட்டு 7 பாட்டு 8 பாட்டுன்னா நின்று போச்சு. சரி, இதுவரையும் ஹெல்ப் பண்ணுமா இல்லை? சரி சார், நான் தெரியும் சார், நான் செய்கிறேன் சார், செய்யவே இல்லை. கடைசியில் என்னாச்சுன்னா, கோடிக்கணக்கில் படம் சம்பாரிச்சிட்டார் ராமநாராயணன். சம்பாரிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் 2 கிட்னியும் அவருக்கு அவுட். யாருக்கு? ராமநாராயணனுக்கு. 2 கிட்னி அவுட்டாக என்ன ஆகும்? எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போனார், இவர் என்ன செஞ்சார், சிலோனுக்கு போனார். ஒரு நண்பர் நடராஜன் ஒரு உயிருக்காராக நம்பர் அங்கே போய் 2 கிட்னியை மாற்றிக்கிட்டு வந்துட்டார். திரைக்கு பின்னால்.